தயாரா இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இது பார்த்தா நல்லா இயற்கையா சீரா இருக்கு. இது முள்ளங்களோட பயங்கரமா இருக்கு. சரி இங்க வந்து பாரு. இதோ இத பாரு. பார்த்தா இது அழுகி போன மாதிரி இருக்குல்ல? சரிதான், இது நமக்கு ஏத்தது இல்ல. வேணாம். இத பாரு, இதோட முகம் பெருசா வருத்தமா இருக்கு. நான் ஏற்கனவே கொஞ்சம் சக்தியை செலவழிச்சிட்டேன், இப்ப எனக்கு பெருமூச்சு வாங்குது. நான் கொஞ்சம் அதிகமா வேலை செஞ்சதால எனக்கு கொஞ்சம் வேர்க்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, இத பாரு. ஆஹா, இது மத்ததை விட நல்லா இருக்கு. ஆமா, இது ரொம்ப சுலபமா கத்தி நுழையுது. நல்லா இருக்கிறதையும் உலர்ந்து உயிர் இல்லாம இருக்கிறதையும் ஒப்பிட்டு பார்த்தா இந்த வித்தியாசம் தான் தெரியும். இது எவ்வளவு நல்லா மென்மையா சுலபமா வெட்டுற மாதிரி இருக்கு பாத்தியா? இத கொஞ்சம் ருசி பாக்குறியா? இது சாறு இருக்கிற பச்சை உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. இது அப்படியே உறிஞ்சு வெளியில துப்பிடணும். இத சாப்பிட கூடாது இல்லையா? அதுவும் இத முழுங்க நம்ம கிட்ட தண்ணி கூட இல்ல. ஆமா, சாப்பாட ஜீரணிக்க நம்ம உடம்புல தண்ணி இல்லனா அது ரத்த ஓட்டத்துல இருந்து தண்ணியை உறிஞ்ச ஆரம்பிக்குது. அதனால வேகமா உடம்புல தண்ணி வத்த ஆரம்பிக்குது. எனக்கு ரொம்ப பசியா இருக்கறதால இது அப்படியே விழுங்கணும் போல இருந்தது. இப்ப வேண்டாம். ஒரு நாளைக்கு நாம சுமார் 6 கள்ளிச்செடியே சாப்பிட போறோம். அதனால குறைஞ்சபட்ச தண்ணி உடம்புக்கு கிடைக்க போகுது. உயிர் பிழைப்பது ஒன்றும் அதிநவீன விஞ்ஞானம் இல்லை. இந்த இடத்தில் உயிருடன் இருக்க வேண்டும் என்றால் உடலுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் நாள் முழுவதும் கள்ளிச்செடியை வேட்டையாடப் போகிறோம். அதன் பின் கொளுத்தும் வெயிலில் இருந்து வெளியேற வேண்டும். அந்த பாலைவன சோலையை நோக்கி போக வேண்டும். இப்படி போலாம். இந்த இடத்துல தர அப்படியே இறங்கி போயிருக்கு. பாலைவன தரையில் பல கிலோமீட்டர்